எல்சி தமிழ் யூடியூப் வலைத்தளத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்சி தமிழ் லேர்ன் காமர்ஸ் இன் தமிழ். பொதுவாக கல்வி பொதுத்தராதர, சாதாரணத்தர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தரங்களில் வந்து வணிகத்துறையில் பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பக்கபலமாக இருக்கும் விதமான பல்வேறுபட்ட வீடியோக்களை, வணிகம் சார்ந்த பல்வேறுபட்ட வீடியோக்களை தான் இந்த லேர்ன் காமர்ஸ் இன் தமிழ் எல்சி தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் வலைத்தளத்தினூடாக நாங்கள் எடுத்து வரையிருக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக நீங்கள் இருந்தால், இன்றைக்கி தான் இந்த யூடியூப் வலைத்தளத்துக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து கணக்கீட்டு சமன்பாடுகள் பற்றி. கணக்கீட்டு சமன்பாடுகளை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வணிக அலகு சார் என்ன கரு என்ன சொல்லுது, அதே போல் பண அளவீட்டு என்ன கரு என்ன சொல்லுது. முதலாவது பார்ப்போம் வணிக அலகு சார் என்ன கரு என்ன சொல்லுதுன்னு. வணிக அலகு சார் என்ன கரு சொல்கிற விஷயம் வந்து, வணிகம் வந்து சுயாதீன அலகாக பார்க்கப்படணும், அதாவது உரிமையாளர் வேறு வணிகம் வேறு அப்படின்னு வலியுறுத்துகிற ஒரு எண்ணக்கரு தான் வந்து வணிக அலகு சார் எண்ணக்கரு. உரிமையாளரை வந்து நாங்கள் ஒரு தனி அலகாக பார்ப்போம், வணிகத்தை தனி அலகாக பார்ப்போம். அதாவது உரிமையாளரினுடைய தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் வந்து நிறுவனத்தினுடைய அறிக்கைகளில் வந்து கணக்கு வைக்கப்படாது. அதாவது உரிமையாளரை வந்து நாங்கள் தனியாக பார்க்க போகிறோம், வணிகத்தை தனியாக பார்க்க போகிறோம். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ உரிமையாளர் வந்து மூலதனம் போட்டால் கூட உரிமையாளரால் இடப்பட்ட மூலதனத்தை வந்து நாங்கள் ஒரு தனிய உரிமையாண்மை கீழே தான் வெளிப்படுத்துவோம். அதே போல் உரிமையாளர் வந்து தனிப்பட்ட தேவைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளை வந்து நாங்கள் வணிகத்தினுடைய கணக்குகளில் வந்து காட்ட மாட்டோம். அதே போல் உரிமையாளர் வந்து வணிகத்தில் இருந்து இருப்புகளை எடுத்துகிட்டு போனாலும் கூட அதை நாங்கள் பற்றுன்னு சொல்லி தனியாக தான் வெளிப்படுத்துவோம். வணிக அலகு சார் என்னக்கொரு சொல்கிற விஷயம் வந்து, நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் வந்து வணிக அலகு சார் எண்ணக்கரு. ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து பண அளவீட்டு எண்ணக்கரு என்ன சொல்லுது. பண அளவீட்டு எண்ணக்கரு வந்து வலியுறுத்துகிற விஷயம் வந்து, பணத்தினால் அளவிடக்கூடிய வளங்கள் மட்டும்தான் அறிக்கையிடப்படணும் அப்படிங்கிறது தான் பண அளவீட்டு எண்ணக்கரு வலியுறுத்துது. அதாவது பணத்தினால் அளவிட முடியாத வளங்கள் தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவையாக இருந்தாலும் கூட பணத்தினால் அளவிடக்கூடிய வளங்களை தான் நாங்கள் அறிக்கைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பண அளவீட்டு எண்ணக்கரு வலியுறுத்துது. ஸோ இப்போ நாங்கள் வந்து கணக்கீட்டு சமன்பாடுகளுக்குள்ளே வருவோம். கணக்கீட்டு சமன்பாடுகளுக்குள்ளே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வணிக அலகு சார் எண்ணக்கருண்டா என்ன, பண அளவீட்டு எண்ணக்கருண்டா என்ன அப்படிங்கிறத பேசியிருந்தோம். பண அளவீட்டு எண்ணக்கரு சொன்ன விஷயம் வந்து, பணத்தினால் அளவிடக்கூடிய வளங்கள் மட்டும்தான் அறிக்கையிடப்படணும் அப்படிங்கிறத பண அளவீட்டு எண்ணக்கரு சொல்லியிருந்தது. அதே போல் வந்து வணிக அலகு சார் எண்ணக்கரு சொன்ன விஷயம் வந்து, உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு, நிறுவனத்தை வந்து நாங்கள் ஒரு சுயாதீன அலகாக தான் வந்து அறிக்கைப்படுத்துவோம் அப்படிங்கிறத வந்து வணிக அலகு சார் எண்ணக்கரு சொல்லியிருந்தது. ஸோ இப்போ நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடுகளுக்குள்ளே வருவோம். ஸோ கணக்கீட்டு சமன்பாடை பற்றி நாங்கள் பார்க்கும்போது, இப்போ எங்களுக்கு தெரியும் உரிமையாளர் வந்து ஈடுபடுத்துகிற வளங்களை, உரிமையாளரால் வணிகத்தில் ஈடுபடுத்தப்படுற வளங்கள் வந்து மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். உரிமையாளர் ஈடுபடுத்துகிற வளங்களை மூலதனம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூலதனத்தை வந்து நாங்கள் உரிமையாண்மைன்னு சொல்கிறது, மூலதனத்தை உரிமையாண்மைன்னு சொல்கிறது. ஸோ இது முதலாவது விஷயம். உரிமையாளர் தவிர்ந்து வெளியக பிரிவினரின் ஊடாக நாங்கள் நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வர காசாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அதை வந்து பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உரிமையாளர் மூலமாகவோ வெளியக பிரிவினர் மூலமாகவோ நிறுவனத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடுகளுக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடுகளுக்குள்ளே போனோம்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் உரிமையாளரோட வளங்கள் மட்டும்தான் ஈடுபடுத்தப்பட்டிருக்குது. அதாவது உரிமையாளர் மட்டும்தான் வந்து இங்கே வளங்களை ஈடுபடுத்திக்கிறாரு, வெளியக பிரிவினர்கிட்டலாம் நாங்கள் போகல அப்படிங்கிறப்ப கணக்கீட்டு சமன்பாடு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், வெளியிலேருந்து நாங்கள் எந்த சொத்துக்களையுமே வந்து நிறுவனத்தில் நாங்கள் ஈடுபடுத்தலை, வெளியக பிரிவினர்கிட்ட இருந்து நாங்கள் எதையுமே கொண்டு வரையில, உரிமையாளரோட சொத்துக்களின் மூலமாக தான் வணிகம் இயங்க போகுது அப்படிங்கிறப்ப கணக்கீட்டு சமன்பாடு எப்படி வரும்னு சொன்னால், சொத்துக்கள் உரிமையாண்மைக்கு சமனாக இருக்கும். சரியா, சொத்துக்கள் உரிமைக்கு சமனாக இருக்கும். எப்போ
உரிமையாளர் மட்டும்தான் வளங்களை நிறுவனத்தில் ஈடுபடுத்துகிறாரு, வெளியக பிரிவினர் எதையுமே கொண்டு வரல. உதாரணமாக சொல்கிறோம்னு சொன்னால், சுதன் சொல்கிறவர் வந்து 100,000 பெறுமதியான காசோட தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு ரைட். அப்போ இந்த இடத்துல கணக்கீட்டு சமன்பாடு எப்படி வரப்போகுது? இப்போ சுதன் சொல்கிறவர் வந்து 100,000 பெறுமதியான காசை நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வராரு அப்படிங்கிறப்ப, அந்த 100,000 பெறுமதியான காசு வருது இல்லையா? காசுன்னு சொல்கிறது என்னது? சொத்து. அப்போ சொத்து வந்து 100,000 வரப்போகுது காசு. சொத்து 100,000 வருது காசு. ஓகே, இப்போ 100,000 ஈடுபடுத்தினது யாரு? சுதன். சுதன் சொல்றவர் யாரு? நிறுவனத்தினுடைய உரிமையாளர். ஸோ நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஈடுபடுத்துறதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? மூலதனம்னு சொல்லுவோம். மூலதனம் வந்து என்னது? உரிமையாண்மை. ஸோ உரிமையாண்மையில் ப்ளஸ் 100,000 மூலதனம். ஸோ இதுதான் வந்து அடிப்படை. அதாவது நிறுவனத்தில் வந்து உரிமையாளர் மட்டும்தான் ஃபஸ்ட்டுக்கு மூலதனத்தை போடுறாரு, வெளியக பிரிவினர்கிட்டருந்து நாங்கள் எதையுமே கொண்டு வரையிலங்கிறப்போ கணக்கீட்டு சமன்பாடு சொத்துக்கள் உரிமையாண்மைக்கு சமனாக இருக்க போகுது. சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக சொல்லியிருந்தோம், சுதன் சொல்கிறவர் வந்து 100,000 பெறுமதியான காசோட தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும்போது சொத்துக்கள் கீழே வந்து காசு தன்னை போடுறாரு, அது வந்து 100,000 கூட போகுது. அதே சமயம் உரிமையாண்மை வந்து 100,000. ஸோ இப்படித்தான் வந்து கணக்கீட்டு சமன்பாட்டினுடைய அடிப்படை இருக்க போகுது. சுதன் சொல்கிறவர் 100,000 பெறுமதியான காசோட வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாருங்கிறப்ப கணக்கீட்டு சமன்பாடு வந்துச்சு வந்து சொத்துக்கள் உரிமையாண்மைக்கு சமனாக இருந்தது. அந்த இடத்துல வெளியக பிரிவினரோட எந்த சம்மந்தமும் இல்லை ரைட். இப்போ மறுபடி வருவோம், இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ சுதன் சொல்கிறவர் வந்து 100,000 பெறுமதியான காசோட தன்னுடைய 100,000 பெறுமதியான காசோட வங்கி கடன் 50,000 எடுத்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய 100,000 பெறுமதியான காசோட வங்கி கடன் 50,000 எடுத்து தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா கணக்கீடு சமன்பாடு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சுதன் சொல்கிறவர் 100,000 பெறுமதியான காசோட 50,000 வங்கி கடனாக எடுத்து தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாருங்கிறப்ப கணக்கீட்டு சமன்பாடு எப்படி வரும்னு சொன்னால், இந்த இடத்துல காசை பார்த்தோம்னு சொன்னால் சுதன் கொண்டு வர 100,000 வருது. சுதன் கொண்டு வர 100,000 வருது ஃபஸ்ட்டுக்கு. சுதன் கொண்டு வர 100,000 காசாக சொத்துக்குள்ளே வருது ப்ளஸ் 100,000 ரைட். இப்போ சுதன் கொண்டதால அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? மூலதனம்னு சொல்லுவோம். ஸோ உரிமையில் மூலதனம் ப்ளஸ் 100,000 உரிமையில் மூலதனம் ப்ளஸ் 100,000. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயம் சொன்னோம், சுதன் தன்னுடைய 100,000 காசோட சேர்த்து வங்கி கடன் 50,000 எடுக்கிறாருன்னு சொன்னோம். ஸோ இப்போ வங்கி கடன் சொல்லி 50,000 வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த 50,000 என்னது? காசு. காசாக தானே வருது. ஸோ சொத்து கீழே காசு 50,000 காசு 50,000 வங்கி கடனாக வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு 100,000 போட்டது சுதன். சுதன் போட்டதால் அது உரிமையாண்மை கீழே அந்த 100,000 போட்டோம். இன்னும் ஒரு 50,000 காசு வந்திக்குது, அதுவும் சொத்து தான். அந்த சொத்தை வந்து சொத்துக்களுக்கு கீழே காட்டுட்டோம் 50,000. இந்த 50,000 எப்படி வந்தது? வங்கி கடன் மூலமாக வந்தது. ஸோ வங்கி கடன் சொல்கிறது யார்? வெளியக பிரிவினர். ஓகே, ஸோ அந்த வங்கி கடனை நாங்கள் என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். செலுத்த வேண்டியதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பொறுப்புங்கிற விஷயம் ஒன்று உருவாகுது ரைட். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பொறுப்புன்னு சொல்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அதாவது உரிமையாளர் தவிர்ந்து வெளியக பிரிவினர் மூலமாக நிறுவனத்துக்குள்ள வளங்கள் உள்ளே வரும்போது பொறுப்புங்கிற விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் சுதன் 100,000 தான் போட்டார். அந்த இடத்துல வெளியக பிரிவினர்கிட்டேருந்து எந்த வளங்களுமே உட்பாய்ச்சப்படையில. ஸோ அந்த டைமில் வந்து கணக்கீட்டு சமன்பாடு இருந்தது சொத்துக்கள் உரிமையாண்மைக்கு சமனாக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குது? 50,000 கடன் எடுக்கிறாரு. ஸோ 50,000 கடன் எடுக்கிறதால சொத்துக்களில் வந்து காசு 50,000 வருது. அந்த 50,000 வந்து என்னன்னு சொன்னால் கடன், அது ஒரு பொறுப்பு. ஸோ பொறுப்புகள் வந்து இப்போ கூடுது வங்கி கடன் சொல்லி 50,000 வருது.
ஸோ இதுதான் வந்து கணக்கீட்டு சமன்பாடினுடைய அடிப்படை. சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள், சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள், இதுதான் வந்து கணக்கீட்டு சமன்பாட்டினுடைய அடிப்படையான விஷயம். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் சில உதாரணங்கள் பேசுவோம். ஸோ உதாரணங்கள் பேசும்போது இந்த கணக்கீட்டு சமன்பாடுகள் சார்ந்த மேலதிக விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் உதாரணம் ஒன்றின் மூலமாக கணக்கீட்டு சமன்பாடுகளை பார்ப்போம். சுதன் சில்லறை விற்பனையகத்தினுடைய தகவல்கள் சில தரப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திகதியிலையும் வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தரப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொடுக்கல் வாங்கல்களை வந்து நாங்கள் எப்படி கணக்கீட்டு சமன்பாடுகளில் வெளிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்ப்போம். சுதன் சில்லறை விற்பனையகத்தினுடைய சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த தகவல்களை வச்சு அதை நாங்கள் எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டில் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். சுதன் 1/1/2020 தனது காசு 500,000 700,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தையும் ஈடுபடுத்தி சில்லறை விற்பனையகம் ஒன்றை ஆரம்பிக்கிறார். இப்போ முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஜனவரி ஒன்று என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுதன் சொல்கிறவர் தன்னுடைய காசு 500,000 தனது காசு 500,000 ரைட். ஸோ இந்த இடத்துல காசு ப்ளஸ் 500,000 ரைட். இந்த காசை கொண்டவர் யார்? சுதன். சுதன் யார்? உரிமையாளர். உரிமையாளர் கொண்டு வரத நாங்கள் என்னென்று சொல்வோம்? மூலதனம்னு சொல்வோம். ஸோ மூலதனத்தை நாங்கள் எங்கே காட்டுவோம்? உரிமையாண்மைக்கு கீழே காட்டுவோம். ஸோ காசு ப்ளஸ் 500,000, அதே போல் உரிமையாண்மைக்கு கீழே மூலதனம் ப்ளஸ் 500,000. மூலாவது நடந்த விஷயம். தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 700,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தையும் ஈடுபடுத்துகிறாரு ரைட். 700,000 பெறுமதியான மோட்டார் வாகனம். ஸோ மோட்டார் வாகனம்னு சொல்கிறது என்னது? மோட்டார் வாகனம்னு சொல்கிறது சொத்து. அதில் பெறுமதி வந்து 700,000. ஓகே. ஸோ சொத்துகளுக்கு கீழே மோட்டார் வாகனம் 700,000 காட்டிட்டோம். இந்த மோட்டார் வாகனத்தை கொண்டது யாரு? சுதன். சுதன் யாரு? உரிமையாளர். உரிமையாளர் கொண்டு வரத நாங்கள் மூலதனத்துக்கு கீழே தான் கொண்டு வரோம். ஸோ மூலதனம்னு சொல்லி 700,000. ஸோ டோட்டலாக மூலதனம் வந்து, டோட்டலாக சுதன் போட்ட மூலதனம் வந்து 1,200,000. ஓகே. ஸோ இதுதான் வந்து முதலாவது நடக்கிற கொடுக்கல் வாங்கலுக்குரிய பதிவு. அடுத்த கொடுக்கல் வாங்கலை பார்ப்போம். ஜனவரி 2, விற்பனைக்காக 100,000 பெறுமதியான பொருள் உடன் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. விற்பனைக்காக 100,000 பெறுமதியான பொருள் உடன் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ஸோ இந்த இடத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மீள் விற்பனைக்காக 100,000 பெறுமதியான பொருளை காசுக்கு கொள்வனவு செய்கிறோம் ரைட். ரைட், இந்த இடத்துல நடக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் 100,000 பெறுமதியான பொருளை காசுக்கு கொள்வனவு செய்கிறோம் அப்படிங்கிறப்போ, நாங்கள் காசுக்கு கொள்வனவு செய்கிறதால எங்கள்கிட்ட இருக்கிற காசு குறைய போகுது. ஸோ காசு மைனஸ் 100,000 ரைட். காசு மைனஸ் 100,000. இப்போ நாங்கள் காசு 100,000 கொடுத்து எதை வாங்கினோம்? மீள் விற்பனைக்கான பொருட்களை, அதை நாங்கள் இருப்புன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு சொத்து அப்படிங்கிறதால சொத்துகளுக்கு கீழே இருப்பு அதிகரிக்க போகுது ப்ளஸ் 100,000. இதுதான் அதுக்குரிய பதிவு. அடுத்தது பார்ப்போம். ஜனவரி 3, வணிக பயன்பாட்டுக்காக 150,000 பெறுமதியான தளபாடங்கள் சியானா தளபாட கம்பெனியிடமிருந்து கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. வணிக பயன்பாட்டுக்காக 150,000 பெறுமதியான தளபாடங்களை சியானா கம்பெனியிடமிருந்து எடுக்கிறோம். ஓகே. இப்போ 150,000 பெறுமதியான தளபாடம் வருதா இல்லையா? தளபாடம் வந்து என்னது? சொத்து. அப்போ சொத்துகளுக்கு கீழே தளபாடம்னு சொல்லி ப்ளஸ் 150,000. 150,000 பெறுமதியான தளபாடங்கள் வருது, அதை நாங்கள் சொத்துகளுக்கு கீழே காட்டுறோம்.
ஸோ 150,000 வந்து சொத்து விலக்கில் காட்டிடுவோம். தலப்பாடம் ஒரு சொத்து, ஸோ சொத்து விலக்கில 150,000 காட்டிடுவோம். காட்டினா இது எப்படி வந்தது, உரிமையாளர் மூலமாக வந்ததான்னு கேட்டால் இல்லை, நாங்கள் எடுத்துக்கிறது வந்து சியானா கம்பெனியிலேருந்து கடனுக்காக. ஸோ இது வந்து ஒரு பொறுப்பை உருவாக்குது. ஸோ பொறுப்பில் வந்து சியானா கம்பெனி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது ப்ளஸ் 150,000. ஸோ பொறுப்பு இப்போ 150,000 மாறுது. காரணம், நாங்கள் கடனுக்கு வாங்கிக்கிறோம், தளபாடங்கள் 150,000. அடுத்தது, வணிகத்தின் மோட்டார் வாகனத்திற்கான எரிபொருள் செலவு ரூபா 10,000 செலுத்தப்பட்டது. ஓகே, இப்போ வணிகத்தில் மோட்டார் வாகனம் இயக்குது, மோட்டார் வாகனத்துக்கு எரிபொருள் செலவு 10,000 ஏற்படுது. ஸோ அது செலுத்தப்படுது, ரைட், ஜனவரி 4. ஸோ அது 10,000 செலுத்தப்பட்டதுன்னு சொன்னால் காசு 10,000 வெளியே போய்த்திக்குது, காசு 10,000 வெளியே போய்த்திக்குது. அப்போ காசு காசு வந்து 10,000 குறையும். ஸோ காசு மைனஸ் 10,000. ஸோ சொத்தில் காசு குறையுது 10,000. ஓகே, 10,000 குறையுது. அதே சமயம் வந்து இது வந்து எங்கே தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னால் உரிமையாண்மையில், என்னுடைய அடுத்த தாக்கம் எங்கன்னு சொன்னால் உரிமையாண்மையில். காரணம், இந்த எரிபொருள் செலவுங்கிறது வந்து எரிபொருளுக்கு நாங்கள் கொடுத்தது வந்து ஒரு செலவுன்னு சொல்லுவோம். செலவுகள் வந்து உரிமையாண்மையில் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். எரிபொருள் இந்த கொடுக்கல் வாங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி 4 என்ன நடக்குதுன்னு சொன்னால் எரிபொருள் செலவுக்காக 10,000 செலுத்தப்பட்டிருக்குது. ஸோ 10,000 செலுத்தப்படும் போது அது காசாக செலுத்தப்பட்டிருக்குது. ஸோ காசு வந்து 10,000 குறைய போகுது சொத்துக்களில் இருந்து. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் எரிபொருள் செலவுக்காக 10,000 செலுத்தப்பட்டிருக்குது. ஸோ 10,000 காசாக செலுத்தப்பட்டதால் சொத்துக்களுக்கு கீழே காசு 10,000 குறைச்சாச்சு. ஸோ அடுத்து எங்கே குறைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் ஒன்று உரிமையில் குறைக்கணும், அல்ல இல்லாட்டி பொறுப்பில் குறைக்கணும். ஸோ பொறுப்பில் இதை நாங்கள் குறைக்க முடியாது, உரிமையில் தான் குறைக்கணும். ஏன் உரிமையில் குறைக்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல நடந்தது வந்து செலவு. ஸோ எந்த சந்தர்ப்பத்திலையுமே வந்து செலவுன்ற ஒன்று ஏற்படும் போது அது உரிமையாண்மையை குறைக்கும், வருமானம் ஏற்படும் போது அது உரிமையாண்மையை அதிகரிக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த இடத்துல ஏற்பட்டது வந்து ஒரு செலவு. ஸோ காசு சொத்துல இருந்து 10,000 குறைஞ்சிது, இது செலவுங்கிறதால உரிமையாண்மையிலிருந்து 10,000 குறைக்கிறோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல் என்னன்னு பார்த்தோம்னா, சுதனின் வீட்டை திருடர்கள் உடைத்ததன் விளைவாக ரூபா 150,000 பெறுமதியான சேதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தது என்ன நடக்குன்னு சொன்னால், சுதனுடைய வீட்டை வந்து திருடர்கள் உடைக்கிறாங்க, அப்படி உடைச்சதால 150,000 பெறுமதியான சேதம் ஏற்பட்டிருக்கு சுதண்ட வீட்டுக்கு, ரைட். இதை நாங்கள் இந்த கணக்கீட்டு சமன்பாட்டில், அதாவது கணக்கீட்டில் வெளிப்படுத்துவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை. இதில் காரணத்தை நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், அதாவது வணிக அழகுசார் என்ன கரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம். அந்த வணிக அழகுசார் என்ன கரு என்ன சொல்லுது, நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு. உரிமையாளருக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கொடுக்கல் வாங்கல்கள் எதுவுமே வந்து நிறுவனத்தினுடைய கணக்குகளில் நாங்கள் வெளிப்படுத்துறது இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே நடந்த விஷயமும் வந்து அதே தான், அதாவது சுதண்ட வீட்டை வந்து திருடர்கள் உடைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இதை நாங்கள் நிறுவனத்தினுடைய கணக்குகளில் காட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்த உதாரணம். ஸோ கணக்கீட்டு சமன்பாடுகள் சார்ந்த ஒரு உதாரணம் மூலமாக நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடுகள் பற்றி இன்றைக்கி நாங்கள் ஸோ ஆரம்பித்து அதோட அடிப்படைகள் பற்றி பேசணும். ஸோ கணக்கீடு சமன்பாடுகள் சார்ந்து இன்னும் சில உதாரணங்களை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நாங்கள் பேசலாம். மற்றும் ஒரு கற்றல் கற்பித்தல் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான், என்றும் உங்கள் அன்பின் RM அஸ்கர்.